அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பகவானுடைய 508வது நாமம் புருஷத்தமஹ. ஓம் புருஷத்தமாய நமஹ. இறைவன் புருஹு சத்தமஹ என்று இரண்டு நிலையிலே பக்தர்களையெல்லாம் வெற்று வென்று அவளுடைய உள்ளத்திலே நிலையாக இருக்கிறார். இறைவனுக்கு மிகவும் பிடித்த இடமானது அடியார்கள் பக்தர்கள் சான்றோர்கள் இவர்களுடைய உள்ளத்திலே நிலையாக இருப்பது என்பதுதான். அப்படி இருக்கிற பொழுது இறைவன் பல வேடங்களிலே நிற்பதாக இருக்கிறார். இறைவன் அடியார்களை ஆட்கொள்வதற்காக பல வேடங்களை போடுகிறார். உண்மையிலேயே அவதாரமென்று இறைவன் கீழே இறங்கி வருவதே நம்மேல் வைத்திருக்கிற எல்லையில்லாத கருணையால் தான். ஒரு பக்தனுக்காக ஒரு அவதாரம் எடுப்பார். பிரகலாத ஆழ்வாருக்காக எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம். ஹிரண்யகசிபுவை கொல்வதற்கு என்று நாம் அதை நினைப்பதை காட்டிலும் பிரகலாத ஆழ்வாரை அழகாக காப்பாற்றுவதற்காகவும் அவருக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகவும் ஒரு எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் என்று நாம் இப்படி பார்க்கலாம். ஹிரண்யகசிபுவை அழிப்பதற்கு அவன் கேட்டபடியே அவன் கேட்ட வரங்களின்படியாகவே தன்னை அமைத்து கொண்டு அந்த காரியத்தை செய்தார் என்பதனாலே ஹிரண்யகசிபுக்காக வந்தார் என்று சொல்லிவிட முடியாது. பிரகலாத ஆழ்வாருக்கு அனுகம் செய்வதற்காக அப்படி ஒரு அற்புதமான ஒரு வடிவத்தை நரசிம்மாவதாரத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு பக்தன் ஒரு துருவனுக்காக ஒரு பாண்டவருக்காக நம்மேல் வைத்த எல்லையில்லாத கருணையினாலே ஒரு பக்தனுக்காக இறைவன் வருவது என்பது அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல ஆட்கொள்ளு என்று வருகிற பொழுது பக்தர்கள் இருக்கின்ற இடத்துக்கு சென்று அவளை ஆட்கொள்வது என்பது இறைவனுக்கு விளையாட்டாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய தீராத விளையாட்டு என்றது எதை பார்த்தோமானால் அடியார்களுக்கு இறங்கி அவளுக்கு உதவி செய்வது என்பதுதான் அவருடைய தீராத விளையாட்டாக இருக்கிறது. 64 திருவிளையாடலை மதுரை சிவபெருமான் நிகழ்த்துகிறார். அந்த திருவிளையாடலாம் நான் படித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு திருவிளையாட்டிலும் அவர் எப்படி அடியவருக்கு உதவி செய்தான்னு பார்க்கணும். ஒரு வந்திக்காக பிட்டு வந்தியினுடைய பிட்டுக்காக மண் சுமந்தான்னு சொன்னால் அந்த வந்திக்காக அணுகம் செய்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு கோலத்தோடு வந்தான் என்று பார்க்கும். இப்படி இறைவனுடைய அற்புதமான இந்த தன்மையிலே புரு சத்தமஹா என்கிற பெயர் நினைத்து வருகிறது. இறைவன் எங்கே இருக்கான்னு பார்த்தால் மாசில்லாத அடியாருடைய மனதில் எப்படி இருக்கிறான். மாசில் அடியாக வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனை நின்று வாழும் மயில் வீரன் என்று அருணகிரிநாத முருகனை பற்றி சொல்லுவார். வள்ளுவர் சொல்லுகிற பொழுது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பார். இந்த மலர்மிசை ஏகினான் என்பதற்கு விளக்கம் பார்க்கிற பொழுது அடியாருடைய மனதிலே எப்பொழுதும் இருக்கிறவன் மனத்தாமரையிலே எப்பொழுதும் வித்திருக்கிறவன் என்று ஒரு பொருள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் மலரிலே இறைவன் இருப்பதாக சொல்லுவோம். எனவே மலரில் மேவும் திரு என்று சொல்லும் பொழுது உள்ள தாமரையிலே எப்பொழுதும் இருக்கிறான். அதனால் இறைவன் எப்பொழுதுமே அடியாரோடு இருப்பதிலே விருப்பத்தோடு இருக்கிறான் பார்க்குறோம். இந்திரே இந்திரா மாயாபிஹி புருரூபா ஈயதே. இந்திரோ மாயாபிஹி புருரூப ஈயதே. தன்னுடைய மாயையினாலே இறைவன் பல வடிவம் கொண்டு வழங்குகிறான். பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு ஏறும் எங்கள் பரமல். பசு ஏறுமென்றால் ஜீவாத்மாக்களுக்கு உதவி செய்வதற்காக பல பல வேடமாகும் பல பல வேடங்களை போட்டு வருகிறான். இப்படி பல பல வேடங்களை போட்டு அவளை ஆட்கொள்கிற பொழுது இறைவனுடைய பெருமை மேலும் வெளிப்படுகிறது. இறைவன் வந்து நிற்கிறான். எத்தனையோ வேடங்களை போட்டு நின்றாலும் கூட அடியவர்கள் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை புரிந்து கொண்டு அவர்கள் தன்னை வணங்கி அதன் மூலமாக அருள் பெற வேண்டும் என்று நினைப்பதிலே
தன்னுடைய கவனத்தையும் ஆர்வத்தையும் வைத்திருக்கிறார் இறைவன். எந்த தெய்வத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இறைவனோடு தான் இருக்கிறார்கள். விஸ்வரூபம் என்று சிலந்த பரவாக இருந்தாலும் கூட தன்னிடத்தை பக்தி கொண்டு தன்னை வழிபடுகின்ற பல பெரியோர்கள் சார்ந்தோர்கள் பக்தருடைய உள்ளத்திலே தான் இருப்பது தெரிகின்ற அளவுக்கு தெளிவாக இருப்பவர். தெளிவாக இல்லாவிட்டாலும் வெளியே வந்து நான் உள்ளே இருந்தேன் என்று காட்டுவதிலே கூட அவர் கருணைமிக்கவராக இருக்கிறார். ஒரு நாயனார் வந்து என் உள்ளே இருக்கிற இறைவா நீ வெளியே வந்து உன்னை காட்டியிருக்கிறார். அந்த திருவிழியாசாரர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக புறம் பொசிந்து காட்டிடே என்று அவர் வேண்டிக் கொண்ட பொழுது புறம் பொசிந்து எல்லோருக்கு முன்னாலே இறைவன் காட்டினான். அங்கே நான் இருந்தேன் என்பதை விளக்கினான். அப்படி இறைவன் உள்ளே இருந்து வெளியே தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது என்பதும் அடையாளத்தில் இருந்து உண்டு. அப்படி இங்கே பார்த்தால் தான் இருப்பது தெளிவாக தெரியுமாறு அனுகிரகம் பண்ணுகிறார். எந்த தெய்வத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஒரு விளக்கம் நாம் பார்க்கலாம். பக்தர்களுக்கு அருகிலே இருந்து கொண்டு பக்தர்களில் ஒருவராக இருந்து கொண்டு தானும் அந்த பக்திச்சு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் மட்டும் தன்னுடைய பக்தர்களோடு இருந்தாலும் தன்னுடைய இருப்பிலே இருத்த என்பதை இறைவன் வைத்திருக்கார். இறைவன் நமக்குள்ளே இருப்பதை உணராமே ஒழிய அந்த இறைவனும் நாம் ஒன்றாக விட முடியாது. ஏனென்றால் தன்னுடைய இருப்பிலே இருக்கிறவர் நாம் நம்முடைய இருப்பை விட்டுவிட்டு அந்த ஆனந்தமான எல்லை விட்டுவிட்டு வெளியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஜீவாத்மாக பரமாத்மாவுக்கும் வேறுபடி இருப்பது போல ஒன்று தோன்றுகிறது. ஆனால் அந்த மாயை என்பது அகண்டு விட்டால் இரண்டும் ஒன்றுதான். அப்படி இரண்டும் ஒன்றாக இருக்கிற அந்த நிலையை அனுபவிக்க வேண்டுமேக்காகத்தான் இப்படி அழகாக இறைவன் புருஜித்தாக இருந்தவன் புருசத்தமாக இருந்து கொண்டிருக்கிறான். முருகப்பெருமானை எடுத்துக்கொண்டால் அவன் எங்கே இருக்கிறான்? நான் எப்பொழுதுமே அடியார்கள் உள்ளத்தில் இருக்கிறேன். மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரன் என்று என்னை அமைத்துக் கொண்டிருக்கேன்னு சொல்கிறார். மகாவிஷ்ணுவை சொல்கிறார், நாகம் வசாமி வைக்குண்டே நான் யோகி ஹிருதயரவு மத்பக்தாக எத்திர காயந்தி தத்தர் திருஷ்டாமி நாதாங்கிறார். எங்கே என் அடியார்கள் என்னை பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அங்கேயே இருக்கிறேன் என்கிறார். சிவபெருமானோ உடையால் உந்த நடு இருக்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி நீவீர் இருவியும் அடியார் நடுவில் இருப்பதனால் என்னை அடியார் நடு இருக்க பணித்தி பொன்னம்பரத்து முடியாயும் தலைவா என்று கேட்கிறார். அப்படி அம்பாள் சிவபெருமானோடு கூடி அடியார்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறார்கள். அதனால் தான் அடியார்கள் இருக்கிற இடத்துல என்னை வைத்துவிட வேண்டும் என்று அழகாக கேட்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இப்படி எந்த தெய்வமாக இருந்தாலும் அடியார்களோடு இருக்கிறாள் என்பதனாலே அடியார்களை முழுமையாக இறைவன் தனக்கு வேண்டியதாக வைத்து கொண்டு அவளை உள்ளத்துக்குள்ளே இருப்பதனாலே அடியார்களை சேவித்தாலேயே ஆண்டவனை சேவித்தது போல ஆகிவிடும். ஏன்னா அவர்களெல்லாம் அடியார்களுக்கு அடியார்கள் சொல்கிற அவர்களெல்லாம் பக்தர்கள் என்று சொல்கிறவர்கள் எல்லாரும் பாகவதர் என்று சொல்கிறவர்கள் எல்லோருமே இறைவனை தனக்குள்ளே வைத்திருக்கள். அதனால்தான் ஔவையார் சொல்லுகிற பொழுது புவனம் பெரிது என்று ஆரம்பித்து இந்த உலகம் பெரிதாக இருக்கலாம், ஆதிசேஷன் பெரிதாக இருக்கலாம், அதைவிட பெருது என்றெல்லாம் போய்கொண்டு கடைசியை சொல்கிறார். எந்த அடியார்கள் உள்ளத்திலே இறைவன் வைத்திருக்கிறானோ வைத்திருக்கிறார்களோ அந்த அடியாரம் பெருமை சொல்லவும் பெருதேன்னு கொடுத்துருவார். அதனால்தான் புராணங்களிலே பெரிய புராணம் என்பது அடியாருடைய பெருமை சொல்கிற புராணமாக அமைந்தது. எனவே யார் பெரிய என்று பார்த்தோமானால் இறைவன் தான் மிகப்பெரியவன், பிரம்மம்தான் மிகப்பெரியது என்று நாம் படித்திருந்தாலும் உணர்ந்திருந்தாலும் ஆனால் இங்கே பார்த்தோமானால் இறைவனை சொல்லுகிறான் அடியார்கள் தான் பெரியவர்கள். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று கண்ணப்படத்திலேயே முறையிடுவதென்றால் எந்த அளவுக்கு அடியார்களை மதிக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அப்படி இறைவன் மிக அழகாக புருசத்தமா என்கிற நாமத்திலே புரு சத்தமா என்று இரண்டாக பிரிக்கிற பொழுது காஸ்மிக் ஃபார்ம் என்று சொல்வார்கள். அந்த ஃபார்மிலே இருந்து அதே நேரத்தில் சத்தமா என்று மிகச்சிறந்த தன்மையோடு சத்தியத்தோடு சிறந்து விளங்குவராக இருந்தார் என்று இந்த நாமத்திலே பார்க்கிறோம். விஸ்வரூபத்வாத் புருஹு உத்கிருஷ்டத்வாத் சத்தமஹாம் புருஷஸ்ய அசௌ சாத்யதர்ஷனம் சாத்மஸ்ச இதி புருசத்தமஹாம் சத்தமஸ்ச இதி புருசத்தமஹாம். ஏ புருவாகவும் இருந்து கொண்டு சத்தமாகவும் இருந்து கொண்டு இரண்டு நிலைகளிலே அழகாக அனுகிரக மூர்த்தியாக இருந்து கொண்டதுனாலே இவருக்கு புருசத்தம என்கிற நாமம் வந்து விடுகிறது. புரு ரூபம் சத்தரூபம் என்று பார்த்தால் வடிவங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் வெவ்வேறு வடிவங்களாக இருந்தாலும் அவருடைய கருணைத்திறம் என்பதும் வீரம் என்பதும் ஒன்றாகத்தான் இருக்கிறது.
ஒரு ஜீவாத்மை ஆட்கொள்வதற்கு தான் இறைவன் இத்தனை வேடங்களை போடுகிறான். ஆனால் ஜீவாத்மா புரிந்து கொள்ள வேண்டும், இத்தனை வேடங்கள் போட்டாலும் அத்தனை வேடங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் என்பது ஒன்றுதான். வள்ளி திணைப்போணத்தை காவல் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் போகிறான். முதலே அவன் போடுகின்ற வேடம் வேடனுடைய வேடம். ஒரு வேடனாக இருந்து போகிற பொழுது அவனை வேடனாகவே பார்க்கிறாள். உள்ளுக்குள்ளே இருக்கிற முருகப்பெருமான் இப்படி வேடனாக வந்திருக்கிறான் என்று அவரால் உணர முடியவில்லை. அந்த உணர முடியாத அளவுக்கு அந்த மாயையானது அவளுடைய அறிவை மூடி இருக்கிறது, ஞானம் பெறாமல் இருக்கிறது. இது அறியாமை தான் காரணம். சரி, அதே முருகப்பெருமான் நம்பிராஜெல்லாம் வருகிற பொழுது ஒரு வேங்கையை மரபாக மாறிவிடுகிறான். அப்பொழுது அது என்ன யோசிக்க வேண்டும், இவ்வளவு நேரம் ஒரு வேடனாக வேடனாக இருந்தவன் இப்பொழுது ஒரு மரமாக மாறியிருக்கிறானே என்று. அதன் பிறகு மரமாக இருந்தவன் அப்படியே இருந்தான், ஆனால் அந்த மரத்தை வெட்ட வேண்டாம், அப்படியே விட்டுவிடுங்கள் என்று நம்பிராஜ் சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்போ இந்த மரத்திலே வேங்கை மரமாக முருகன் இருக்கிறான். வேங்கை முருகனாக முருகன் வேங்கை மரமாக இருக்கானே, அதையும் அவள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவள் என்ன சொல்லியிருக்காள், இந்த மரத்தை வெட்ட வேண்டாம் என்று சொல்லியிருக்காள். அதை அப்படியே ஆமோதித்து நம்பிராஜனும் இந்த மரம் இங்கே இருக்கட்டும், இவள் நிழலுக்காக பயன்படும் என்று சொல்லிவிட்டு போகிறார். வளையச் செட்டிக்காரனாக வருகிறார். பிறகு ஒரு வயதானவராக வருகிறார். இப்படி பல வேடங்களில் போட்டுக்கொண்டு வந்தபோது கூட கடைசியிலே அவளை பிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்து விடுகிறாள். பிறகு வேறு வழி இல்லாமல் அவளுக்கு பயத்தை உண்டாக்குறார். ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து என்று அருணகிரிதாஸ் சொல்வது போல அவளுக்கு ஒரு உயிரை பற்றி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். விநாயக பெருமானை வர சொல்லி அவ்வளோ பெரிய விநாயகர் யானை காட்டு யானை காட்டிலே வருகிற பொழுது பயந்து போய் இறைவன் திருவிடை கெட்டியாக பிடித்து கொள்கிறாள் வள்ளி. அப்போது முருகப்பெருமான் தன்னுடைய கருணையினாலே அந்த வள்ளி தன்னுடைய உருவத்தை வெளிப்படுத்தி காட்டி ஆட்கொள்கிறான்னு பார்த்தால், ஒரு ஜீவாத்மா ஆட்கொள்வதற்கு இறைவன் எவ்வளவு வேடங்கள் போட வேண்டியிருக்குது, எவ்வளவு தூரம் அவன் இந்த அலைந்து வர்றான்னு பார்த்தால் அவனுடைய கருணை நமக்கு தெரியும். இங்கே புருஷத்தமா என்றால் அடியார்கள் உள்ளத்தில் இருக்கிற பொழுது கூட அவன் அடியார்கள் ஒருவேளை குறையாக சொன்னாலும் கூட அதை கூட எடுத்துக்கொள்ள உள்ளே இருக்கிறான். அடியவர் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத பெருமான் என்பார் அருணகிரிநாதர். இப்படி எத்தனையோ குறைகளை கண்டாலும் கூட அந்த குறைகளையெல்லாம் நீக்கக்கொண்ட வழியிலே அனுகிரகத்திலே இறைவன் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா இறைவன் நினைத்தால் நம்முடைய எல்லா குறையும் நீக்கிவிட முடியும். நம்முடைய கர்மாவினாலே நாம் செய்த தவத்தினாலே இதெல்லாம் அனுகிரகின்றாலும் கூட இவற்றையெல்லாம் நீக்கி அருள் செய்கின்ற ஒரு கருணை குருவிடத்தில் இருக்கிறது. எனவே குருவிடத்திலே நாம் தீட்சையை கொடுக்க முடியாத கேட்கலாம், அல்லது சந்நியாசம் போவதற்கான உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். ஆனால் இங்கே பார்த்தோமானால் இறைவனுடைய அற்புதமான ஒரு தன்மை என்பது எப்பொழுதுமே நம்முடைய இருந்து கொண்டு நமக்கு மகிழ்ச்சியை தருவது என்பதுதான். இறைவன் நம்முடைய இருந்தனாலே அவனுக்கு மகிழ்ச்சியா, ஏன்னா அவனுக்கு பிடித்தது தான். அடியாரோடு இருப்பது தான் அவனுக்கு பிடிக்கும். ஆஞ்சநேயர் போன்றவரெல்லாம் ராம ஹிருதய நிவாசா என்று சொல்வார். ஆஞ்சநேயர் ராமனுடைய ஹிருதயத்தை அவர் வாசம் செய்கிறார். ராம பக்த ஹிருதய நிவாசா என்று சொல்வார்கள். அதாவது ராமனுடைய பக்தர்களுடைய இதயத்திலே ஆஞ்சநேயர் இருக்கிறார். இப்போ ஆஞ்சநேயர் பணிவிட செய்கிறார், பக்தனாக இருக்கிறார். எல்லாமாக இருந்தும் அவருடைய உள்ளத்திலே ராமன் இருப்பது என்பதுதான் ஆஞ்சநேயருக்கு ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகம். அதனாலே அடியாளி உள்ளத்தில் இருப்பதனாலே இவருக்கு புருஷத்தமாக என்கிற நாமம் ஏற்பட்டிருக்கிறது.